फ्रेंड्स वेलकम टू फर्स्ट चॉइस कवि कन्नन इनकी कर्ड राइस रेसिपी दांग पाक पोरो कर्ड राइस दा नेनिपिंग आना ना वीट से विड रेस्टोरेंट सापड़ कर्ड राइस अव्लो क्रीमिया अदे मारी टेस्ट अव्लो सूपरा साप्ड साप्ड साप्टे इरुक्कणुम तोनु अंग नानू रेस्टोरेंट इंस्पायर आना रेसिपी ये केटा से अद्क ना और कप राइस एडुत्तिरुक्केन और लिटर तन्नी सेर्त्तुक्किरेन இதோட ஒரு கரண்டி பால் சேர்த்துக்கறேன் பால் சேர்க்கிறதுனால ரைஸ் வந்து நல்ல வெள்ளியா இருக்கும் அதே மாதிரி டேஸ்டும் வந்து நம்ம ரைஸ பாலியே வேக வைக்கிறதுனால அவ்வளோ டேஸ்டா இருக்கும் வெறும் சாதம் சாப்பிடும்போது அந்த ரைஸோட டெக்ஸ்சர் சாஃப்ட்டா டேஸ்டாவும் இருக்கும் கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கறேன் சாதம் நல்லா வெந்து வந்த பிறகு இந்த மாதிரி ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்க இல்ல கரண்டி வச்சு கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க தயிர் சாதத்துக்கு எப்பவுமே சாதம் வந்து நல்ல கொழகொழன்னு இருக்கணும் சிம்ல வெச்சிடுங்க இதுக்கு மேல சிம்லியே நல்ல வேகட்டும் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வெச்சிடுங்க ஆறின பிறகு இதோட டெக்ஸ்சர் இப்படி இருக்கும் நல்லா ஆறிட்டு இருக்கு ஆறின பிறகு தயிர் சேருங்க எப்பவுமே पुलच तय सेकादी ना गटियान तयरे सेतको फ्रेशा पुलच तय सेती ना फ्रेश तय कंडीपा सेकन तय से ना कल इकान अल्व उ सेतुकल नम उ सेतरको पात सेतको இதுக்கு சீக்ரெட் இன்கிரிடியன்ட்டே ஃப்ரெஷ் கிரீம் தாங்க இந்த ஃப்ரெஷ் கிரீம் சேக்கிறதுனால தான் ரெஸ்டாரன்ட்ல எல்லாம் அவ்வளோ க்ரீமியா இருக்குது தயிர் சாதம் இந்த ஃப்ரெஷ் கிரீம் சேக்கிறதுனால நம்ம நார்மலா தயிர் சாதம் கலந்தோம்னா என்னதான் பால் ஊத்தி கலந்தா கூட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆன பிறகு கட்டியா ஆயிடும் ஆனா கிரீம் இந்த ஃப்ரெஷ் கிரீம் சேக்கிறதுனால சாதம் எவ்வளவு நேரம் 5 ஹவர் ஆனா கூட பரவாயில்ல அவ்வளோ நாம எப்படி கலந்து வச்சிருக்கோமோ அப்படியே இருக்குது அதோட டெக்ஸ்சர் வந்து கட்டி ஆவறது இல்ல இப்ப தயிர் சாதத்துக்கு தாளிச்சுக்கலாம் அது கடாய் எடுத்துக்கேன் கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு முந்திரி சேர்த்துக்கலாம் पोड़ीय नरके वच्चिरुक्कुर पच्चै मिळगा इंजी तुरुनदु करिवेप्पिल रेंडु काञ्चि मिळगा पेरुंगायम इप्पो इदु तैर सागत्तुल सेर्त्तुक्कलाम நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நாம இத ஃபிரிட்ஜ்ல வெச்சிரலாம் ஃபிரிட்ஜ்ல 1/2 hour வெச்சு சர்வ் பண்ணுங்க அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா இங்க ரொம்ப கோல்டா இருக்குறதனால நான் இத ஃபிரிட்ஜ்ல வைக்கல அப்படியே தான் சர்வ் பண்ணேன் நீங்க ஃபிரிட்ஜ்ல வெச்சீங்கன்னா அதோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் க்ரீமியா இருக்கும் நம்ம ரெஸ்டாரன்ட்ல சாப்பிடும்போது இதோட ஆப்பிளோ இல்ல மாதுளம் பழமோ வெச்சு சர்வ் பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்க சர்வ் பண்ணிக்கோங்க இதோட என் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நான் புது வீடியோ போடும்போது நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும் until then it's bye from